லாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை நவம்பர் 16 தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, பாவத்தினால் விளைந்த சாபமா? உங்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 04639220022. பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றும் உங்களை பார்ப்பது எனக்கு அதிக சந்தோஷம். ஆண்டவர் உங்களை அற்புதமாய் ஆசீர்வாதமாய் நடத்தி வருகிறதற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிகள் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறதை கேள்விப்படும் போது உள்ள மகிழ்ச்சி அடைகிறது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தான் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சிகளை வழங்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். விசேஷமாக இந்த தெய்வீக அனுபவங்கள் என்கிற இந்த நிகழ்ச்சி ஆண்டவரோடு நீங்கள் ஒரு நெருக்கமான அனுபவத்தில் கடந்து செல்ல உங்களுக்கு உதவி செய்கிறதை அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நான் படிப்படியாக நாம் தேவனோடு கூட நெருங்கி வாழுகிற அந்த அனுபவத்தை குறித்து வேறு வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்களைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தெய்வீக அனுபவங்கள் என்பது தேவனோடு உள்ள உறவு, தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம். அதுக்கு நம்ம தேவனுடைய பிள்ளையாக மாறணும். யோவான் 1:12 இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் போது அவருடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரத்தை பெறுகிறோம். அவருடைய பிள்ளைகள், அவர் அப்பான்னு கூப்பிடுகிற அந்த அதிகாரத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதன் பிறகு பரிசுத்தாவினால் நிரப்பப்படுகிற அனுபவம். இந்த பரிசுத்தாவி என்னவன்னா யார், ஏன் அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். கடந்த வாரத்தில் ரோமர் 8:26 வசனத்தின்படி ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எப்படி அவர் உதவி செய்கிறார் என்பதை நாம் தியானித்தோம். இன்றும் அதனுடைய தொடர்ச்சியாக சில காரியங்களை பார்க்க போகிறோம். அந்த 2 வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்களேன். ரோமர் 8:26-27, ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்குக்கு அடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். அப்போ ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனங்களில்? ஜெபம் பண்ணுகிற காரியத்தில் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வாராம், அதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்வாராம். என்னால் ஆவியானவர் நம்மளை மாதிரி நினைக்கிறதுலாம் ஜெபிக்க மாட்டார்ல, தேவனுடைய சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்வார். அதனால் அந்த ஜபத்திற்கு உடனே பதில் வரும், அற்புதம் நடக்கும், நாம் அதை பார்க்க முடியும். இப்போ இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து ஜபத்தில் உதவி செய்யும்போது தான் நம்ம மணிக்கணக்காக ஜபிக்கிறவங்களாக மாற முடியும். அதிக நேரம் ஜபிக்கவும், தேவனோடு தனித்திருக்கவும், ஆண்டவரோடு பேசவும் அந்த அனுபவத்துக்குள்ளே நம்ம கடந்து வர முடியும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. இப்போ இதில் நமக்காக அவர் எப்படி வேண்டுதல் செய்கிறார் என்பதை கடந்த வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போ மற்றவங்களுக்காக நம் மூலமாக வேண்டுதல் செய்வார். நமக்காக வேண்டு செய்வது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்காக நம் மூலமாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்வார். அதையும் நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்படி நாம் மற்றவங்களுக்காக வேண்டுதல் செய்வார்? இப்போ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட பழகினவங்க, கூட படிக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க, அல்லது நீங்கள் சந்திக்கிற ஒரு ஆத்மா, அவங்க ரட்சிக்கப்படணும், ஆண்டவுடைய பிள்ளைய மாறின தாகத்தோடு இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. ஆவியானவர் ஜெப நேரத்தில் தூண்டுவார், அவர்களுக்காக ஜெபம் பண்ண தூண்டுவார். என்ன சொல்லி ஜெபிக்கிறது தெரியாமல் இருக்கும்போது உங்களுக்கு மூலமாக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். நீங்கள் அழுது அழுது ஜெபிப்பீங்க, அந்த ஆத்மாவுக்காக அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தான் உங்கள் மூலமாக பிதாகிட்ட வேண்டுதல் செய்கிறார்.
இந்த ஜெபத்தில் பாருங்களேன், சில ஆச்சரியமான அனுபவங்கள் உண்டு. நான் ஒன்று ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது விடியக்கால 2 மணிக்கு ஆண்டவர் எழுப்பினார். ஆவியானவர் என்னை எழுப்பினார், ஜெபம் பண்ணணும், எலும்பு எலும்பு என்று சொல்லி அந்த என்னை எழுப்பி அந்த தூண்டுதலை உண்டாக்கினார் ஜெபம் பண்ணுவதற்கு. அப்போ நல்லா தெரிஞ்சு விழித்து பார்க்குற 2 மணி. அப்போது ஆவியானவர் ஜெபிக்க தூண்டுகிறார். இப்போ ஜெபம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரேன்னு சொல்லி உடனே கீழ்ப்படியணும். ஆவியான ஒரு தூண்டுதலை கொடுக்குறாரு, ஆவியானவர் பேசுகிறார்னா அதான் கர்த்தர் பேசுகிறார், ஆவியானவர் மூலமாக ஆண்டவர் பேசுகிறார், உடனே கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வசதி நம்ம இஷ்டத்தை சொல்லக்கூடாது. நான் உடனே 2 மணியாக இருக்கிற ஆண்டவரே 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லலை. ஆவியானவர் என்னை அர்ஜி பண்ணுகிறார், ஜோமன்னு ஜோமன்னு அந்த தூண்டுதலை உண்டாக்கின உடனே சரி ஆண்டவரேன்னு சொல்லி நான் படுக்கவிட்டு எழுந்து நான் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருடைய முகத்தை பார்த்தேன். எதுக்காக ஜெபிக்கணும் ஆண்டவரே? நீர் இந்த அதிகாலையில் என்னை எழுப்பி ஜெபிக்க சொல்லுகிறீரே, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும்? அப்போ ஏதோ ஒரு அவசரமான காரியம் இருக்குது, அதனால தான் ஆண்டவர் என்னை எழுப்பி என்னை ஜெபிக்க சொல்லுகிறார். என்ன காரியம், எதற்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஆவியானவர் இடைப்பட ஆரம்பித்தார். அப்போ ஆண்டவர் சொன்னார், குறிப்பிட்ட ஒரு டாக்டர், அவர் வந்து மெடிக்கல் டாக்டர், ஆனால் கர்த்தருடைய ஊழியம் செய்கிறார். நிறைய பேருக்கு சுவிசேஷம் அறிவிக்க, நிறைய பேர் கூட்டி சேர்த்து அவங்களுக்கு ஆவிக்குறி காரியத்தில் உதவி செய்ய மாதிரி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில் அவர் ஊழியத்தில் ஈடுபடுகிறவர். ஆண்டவர் அவரை கண்முன்னால் ஆவியானவர் கொண்டு வந்து நிறுத்தி இவருக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அந்த ஏவுதல் பரிசுத்தாவின் தெளிவாக காண்பித்து சொல்கிறார், இவருக்காக ஜெபம் பண்ணு அப்படின்னு என்பதாக. நான் உடனே யோசிக்கிறேன், அவருடைய பிள்ளைகளுடைய திருமண காரியத்துக்கு எனக்கு சொல்லியிருந்தாங்க, ஜெபம் பண்ணுங்க பிரதர், பிள்ளைகள் பெரிய ஆளை படிச்சுட்டாங்க முடிச்சுட்டாங்க, அவங்களுக்கு திருமணம் செய்து வைக்கணும், ஏற்ற துணை கத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி. நான் மனசில் நினைக்கிறேன், ஒருவேளை அவனுடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமாய் இப்போ நான் ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் போல அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த நினைவுகளை அறிகிற ஆண்டவர் உடனே ஆண்டவர் சொன்னார், இல்லை அவனுடைய பிள்ளைகளுக்காக நான் இப்போ ஜெபிக்க சொல்லலை, அவனுக்காக நீ ஜெபம் பண்ணு அப்படின்னு. அவருக்காக என்ன ஜெபம், எதற்காகன்னு கேட்கும்போது அவன் ஆபத்தான நிலைமையில் இருக்கிறான், சரீரம் பாதிக்கப்பட்டு இருக்கிறான், பிசாசனுக்குரமாக போராடி கொண்டு இருக்கிறான், அழித்து விடும்படி போராடுகிறான் ஜெபம்ன்னு சொன்னார். உடனே அவருக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான் ஆண்டவரே, நான் அவருக்காக ஜெபிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஜெபிக்க ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்தேன். ஆவியானவர் இறங்கினார், பரிசுத்த ஆவிக்குள்ளே நிறைந்து அந்நிய பாஷையில் பேசிக்கிட்டே இருக்க, அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க, அந்நிய பாஷையில் போராடி ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். நல்லா தெரிகிறது ஒரு போராட்ட ஜெபம். அப்புறம் திடீர்னு அழுகிறேன், கண்ணில் கண்ணீர், ஏங்கி ஏங்கி அழுது அழுதான் அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருக்கிறேன். அந்த மாதிரி ஒரு 1/2 மணி நேரம் கடந்து விட்டார். அப்போது அந்த ஜெபம் முடிகிற சமயத்தில் என் ஆவியில் ஒரு சந்தோஷம் கழிகூறுதல் வந்தார், ஒரு மகிழ்ச்சி வந்தார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஜெபத்துக்கு பதில் வந்துட்டுன்னு தெரியும். ஜெபிக்கும் போதே நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்துக்கு என்ன நடக்கிறது, பதில் வந்துவிட்டது என்பதை நீங்கள் உங்களுடைய ஆவியிலே உணர முடியும். அந்த மாதிரி எனக்கு தெளிவாக தெரிஞ்சிட்டு இந்த ஜெபத்துக்கு பதில் வந்து விட்டது. ஆண்டவரை துதித்தேன், ஆண்டவரை இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டீர், அந்த சகோதரருக்கு அற்புதம் செய்து விட்டீர், விடுதலை தந்து விட்டீர், ஸ்தோத்திரன் சொல்லி நான் துதித்து கொண்டே இருந்தேன். அப்புறம் முடிஞ்சது. பார்த்த இப்போ 1/2 மணி நேரத்துக்கு 40 நிமிஷம் ஆகி போச்சுது. ஆண்டவரே நீ சொன்ன மாதிரி நான் ஜெபம் பண்ணிட்டேன், இனி படுக்க போகலாமா அப்படின்னு கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கணும், இந்த பட்டணத்தில் இருக்கிற என்னுடைய ஊழியக்காரன், அவர் ஒரு சுவிசேஷகர், நான் அவரை சந்தித்து பல வருஷம் ஆகிவிட்டார், அவர் வீட்டில் போய் தங்கியிருந்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன், கத்திற்கான வைராக்கியம் உள்ள ஒரு தெய்வ மனிதர். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஊழியக்காரனுக்காக நீ இப்போ ஜெபம் பண்ணணும்னு சொல்கிறார். உடனே சரி ஆண்டவரேன்னு நான் கண்களை மூடி ஆண்டவுடைய பிரசன்னத்துக்குள்ளே கடந்து போனேன். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும், நான் இந்த தெய்வ மனுஷருக்காக ஊழியக்காரருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அர்ப்பணித்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அப்படியே பெருமூச்சோடு ஜெபிக்கிறேன், அழுதுகிட்டே ஜெபிக்கிறேன், அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறேன், அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறேன், கண்களை கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, ஒரு பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கிறேன்.
அப்போமோ 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷமும் போய்கொண்டே இருக்கிறாரு. அந்நிய பாஷையில் தான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன். பல நம்முடைய நேரம் ஆன பிறகு என் ஆவியில் ஒரு சந்தோஷம், ஒரு களி கூறுதல், ஒரு மகிழ்ச்சி வந்தது. அப்போ தெரிஞ்சிட்டு என் ஜெபத்துக்கு பதில் வந்துட்டேன்னு சொல்லி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவரை துதித்து கொண்டே இருந்தேன். சரி ஆண்டவரே, நான் ஜெபிச்சிட்டேன், 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சிரு, நீ சொன்ன மாதிரி ஜெபிச்சிட்டேன், நான் போய் இனிமேல் ரெஸ்ட் எடுக்கலாமா? ஆண்டவர் சொன்னார், இல்லை இல்லை, இன்னொரு காரியத்துக்கு ஜெபிக்கணும், அதுக்காக நீ ஜெபிக்கணும்னு சொன்னார். சரி ஆண்டவரே, நீ சொல்கிற காரியத்துக்கு நான் ஜெபிக்கிறேன்னு சொன்னேன். தேவன் இன்னொருவரை என் கண் முன்னால் நிறுத்தி அவங்களுடைய பிரச்சனையை சொல்லி அவங்களுக்காக ஜெபிக்க சொன்னார். இப்போ அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார், அந்நிய பாஷையில் பேசுகிறேன், அழுது கொண்டே இருக்கிறேன். அப்படியே ஒரு பெரிய ஒரு பாரம் என் உள்ளத்தை அழுத்தி நான் அழுது கொண்டிருக்கிறதை என்னால் உணர முடிந்தார். பல நிமிட நேரம் நான் அழுதேன். திடீரென்று பரிசுத்த ஆவியானவர் கொடுக்குற சந்தோஷம், மகிழ்ச்சி உள்ளத்தில் வந்தார். அப்போ தான் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபத்தை முடித்தேன். இந்த 3 காரியத்துக்கு நான் ஜெபிச்சு முடிக்கிறக்குள்ள 2 மணி நேரம் கடந்து விட்டார். அவ்வளோதான், அந்த 3 காரியம் 2 மணி நேரம் கடந்து விட்டது. அப்புறம் அன்று சொன்னார், இப்போ நீ போய் ஓய்வு எடுத்துக்கொள், காலையில் நான் உன்னை சந்திக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்பிட்டார். நான் நல்லா படுத்தூங்கிட்டேன். காலையில் எழுந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது, இந்த மாதிரி ஆண்டவருக்கு 2 மணிக்கு எழுப்பி ஜெபிக்க சொன்னார், என்னென்ன காரியத்துக்கு நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், இந்தந்த நபர்களுக்காக ஜெபிச்சிருக்கிறோம், என்ன காரியம், என்ன பிரச்சனை தெரியாத நாவில் நிரம்பி ஜெபித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த 3 பேருக்கும் கடிதம் எழுதினேன். இந்த மாதிரி ஆவியானவர் உங்களுக்காக இந்த நேரத்தில் ஜெபிக்கணும்னு தூண்டி எழுப்பி என்னை ஜெபிக்க வைத்தார், உங்களுக்காக ஜெபித்திருக்கிறேன், ஏதோ உங்களுக்கு நடந்திருக்கிறது, ஆண்டவர் அற்புதம் செய்து விட்டார், பயப்படாதங்கன்னு சொல்லி அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை சொல்லி கடிதம் எழுதினேன். உடனே எனக்கு பதில் வந்தார். 3 பேரிடத்துலேருந்து உடனே பதில் வந்தார். இந்த டாக்டர் சொல்லியிருந்தாங்க, பிரதர், ஆச்சரியமான காரியம், ஒரு பிசாசனுடைய போராட்டம் எனக்கு ஏற்பட்டு என் சரீரமெல்லாம் பலவீனப்பட்டு சாப்பிட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இனி மரணம்தான் என்பதை போல ஒரு மரணக்கட்டில் நான் வந்துட்டேன். அந்த மாதிரி ராத்திரிலாம் தூக்கம் வராது, அப்படியே படுத்து கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த பிசாசனுடைய அந்த தாக்குதல்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டு நான் வந்து நம்பிக்கை இழந்து போன நிலைமையில் இருந்தேன். ராத்திரிலாம் தூக்கம் வராமல் விழிச்சு கொண்டிருப்பேன். நீங்கள் ஜெபித்த அதே அதிகாலை 2 மணிக்கு எனக்கு விடுதலை கிடைத்தது. எனக்கு அற்புதமான ஒரு விடுதலை. இப்போ நல்ல சந்தோஷமாக இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுத்துட்டான்னு சந்தோஷமாக எழுதினார். பாருங்களேன், இங்கே ஜெபிக்கும்போது அவருக்கு அங்கே விடுதலை. அவருக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அறிந்து அவர் வாக்கு கடங்காத பெருமிச்சங்களோடு வேண்டுதல் செய்தார். ஒரு பெரிய சந்தோஷம், ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார், பதில் கொடுத்தார் என்று. அடுத்து அந்த ஊழிக்காரத்தில் இந்த கடிதம் வந்தார். அவர் எழுதியிருந்தார், பிரதர், மனுஷரால் ஏற்பட்ட போராட்டம், அதனால் என்னை கொன்னுருவாங்கன்னு நான் நினச்சேன், என்னை கொலை பண்ணிடுவாங்க, அவ்வளோதான் என் வாழ்க்கை முடிகிறது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதனால் சார் எனக்கு மன சோர்வு, வெளியே போன ஆபத்து, வீட்டை விட்டு வெளியே போனாலே ஆபத்து, மனசோர்வு, எனக்கு சப்போர்ட்டிவாக என்னை தாங்க யாருமே இல்லை, நான் தனித்து விடப்பட்டதை போல் உணர்ந்தேன், அதனால் ரொம்ப பாரத்தோடு இருந்தேன். அந்த சமயத்தில் தான் ஆண்டவர் உங்களை எழுப்பி எனக்காக ஜெபிக்க வைத்திருக்கிறார். நீங்கள் எழுதின கடிதம் எனக்கு ஒரு பெரிய உற்சாகம். அந்த வசனங்கள், கர்த்தர் எனக்குடைய வாழ்க்கையில் நீங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தீங்களோ அப்படியே செய்துட்டார்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அவர் கூறினார். பாருங்கள், அவருக்கு ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்துட்டார். 3வது நபரிடத்திலிருந்து லெட்டர் கடிதம் வந்தது, இந்த காரியத்துக்கு நீங்கள் ஜெபிச்சிங்க, கர்த்தர் இந்த மாதிரி செய்துட்டார்னு சொல்லி மகிழ்ச்சியோடு கூட. பாருங்கள், எப்படி இந்த காரியம் நடந்தது. ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார். இந்த மாதிரி 3 பேருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருக்குது, நீ அவங்களுக்காக ஜெபிக்கணும். ஆவியானவர் வந்து பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்தார். நான் விட்டு கொடுத்த அவ்வளோதான், ஆவியானவர் என் மூலமாக நீ என்ன செய்ய விரும்புகிற செய்யும். அப்போ பரிசுத்தாவியானவர் இறங்கி என் நாவை பயன்படுத்தி பிதாவின் சித்தத்தின்படி அவர் வேண்டுதல் செய்தார். அப்படி அவர் ஒவ்வொருவருக்காக ஜெபிச்சதுனால 3 பேருக்கும் ஒரு பெரிய விடுதலை. இதை குறித்து தான் எபேசியர் 6:18 பவுல் சொல்லும்போது, எந்த சமயத்திலும்
சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி, பரிசுத்த ஆவியினாலே ஜபம் பண்ணி. அதான் ப்ரே இன் த ஸ்பிரிட். அதாவது பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே இறங்கி இடம் கொடுத்து நம்முடைய ஆவியோடு அவர் இடைப்பட்டு நம்முடைய நாவை பயன்படுத்தி அவர் ஜபம் செய்வார். அதான் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜபிக்கிற ஒரு ஜபம். அந்த ஜபத்தை குறித்து பரிசுத்தவான்கள், தெய்வ மனிதர்கள், தெய்வ ஊழியர்கள் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது என்ன ஆபத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, எனக்கு தெரியுமா, தெரியாது. ஆனால் ஆவியானவருக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கும்போது கரெக்டாக அந்த காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவார். ஏன்னா அவர் தெய்வ சித்தத்தின்படி ஜெபிக்கிறவர். அவங்க என்ன பிரச்சனை சந்திக்கிறாங்கன்னு ஆவியானவருக்கு தெரியும். அவருடைய வாழ்க்கையில் என்ன போராட்டம்னு ஆவியானவருக்கு தெரியும். இந்த மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்காக ஜெபிக்க ஆண்டவர் தூண்டலாம். உங்கள் தெருவில் இருக்கிற யாரோ ஒருவருக்காக, அவங்களுடைய ரட்சிப்புக்காக கூட ஆண்டவர் ஜெபிக்க உங்களை பயன்படுத்தலாம். அது மாதிரி உங்களோடு படிக்கிறவங்க, வேலை பார்க்குறவங்களை தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, யாரோ ஒருவருக்கு, ஏதோ ஒரு குடும்பத்திற்கு, ஏதோ ஒரு நிகழ்வுக்காக, ஏதோ ஒரு தேசத்திற்காக ஜெபிக்க தேவன் பாரம் கொடுக்கலாம். நீங்கள் போய் ஜெபம் பண்ணி பரிசுத்தாவனுக்கு இடம் கொடுத்த உடனே ஆவியானவர் உங்கள் மூலமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பார். அது பாருங்கள், அது கட்டாயம் பெரிய வெற்றியை கொடுக்கும். ஆவியானவர் ஜெபிக்கிற காரியத்தில் உடனே ஆண்டவர் பதில் தருவார். அதனால்தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறார், ஏற்றபடி வேண்டிக் கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு. அப்போ ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபம்னா ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஊழியமாக ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். இப்போ இந்த அனுபவம் தெரியுதில்ல, இதே மாதிரி அனுபவம் உங்களுக்கும் இருக்கிற சிலருக்கு. நீங்கள் அப்படி ஜெபிக்கிறீங்க, ஆவியானவர் கைட் பண்ணுகிறார், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறீங்க, அற்புதம் நடக்குது. அப்போ சிலர் நினைக்கிறீங்க, எனக்கு இந்த அனுபவம் கிடைக்குமா, என்னையும் ஆண்டவர் இப்படியெல்லாம் பயன்படுத்துவாரான்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தான் இந்த அனுபவம். ஆண்டவரே, எனக்கு இந்த அனுபவத்தை தாரும். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவம், தேவனோடு உள்ள இந்த அனுபவத்தில் என்னை நடத்தும், என்னை நான் அதற்காக ஒப்பு கொடுக்குறேன், எனக்கு அந்த கிருபை வேணும்னு கேளுங்கள். இன்றைக்கு அபிஷேகத்தின் வல்லமை உங்கள் மேலே இறங்கும், ஆவியானுடைய வல்லமை இறங்கும், உங்களுடைய ஜெபம் வித்தியாசமாய் மாறும். இப்போ அதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு தாகத்தோட விருப்பத்தோடு ஆண்டவரை, இந்த பரிசுத்தாவிக்குள்ளே ஜெபிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும், ஆவியானவர் என்னை நிரப்பி ஆட்கொள்ளணும், எனக்கு இந்த புதிய காரியங்களை கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணலாமா? அப்படியே முழங்கால் படிடுறீங்களா? இருக்கிற இடத்துல முழங்கால் படிடுங்க. வயதானவங்க, முடியாதவங்க பரவாயில்ல, மற்றவங்க முழங்கால் படிட்டு தாகத்தோடு ஆண்டு இடத்துல கேட்க போகிறீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் மேலே இறங்க போகிறது. இன்று முதல் உங்களுடைய ஜெப வாழ்க்கையே மாறப்போகிறது. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, என்னோட இணைந்து ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. சின்ன பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாருமே தாகத்தோடு கூட நிற்கிறாங்கப்பா. எனக்கு இந்த அனுபவம் வேணும், எங்களுக்கு இந்த அனுபவம் வேண்டும் என்று வாஞ்சியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் மலை போல இவர்கள் மீது ஊற்றப்படுவாராக. ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த பரிசுத்த ஆவியானுடைய பின்மாறி காலத்து மழை இவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று நான் ஜெபிக்கிறேன். ஆவியிலே அனலாயிருக்கும்படி நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் அவளை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் அவளை நிரப்புவராக. இப்பொழுது இயேசுவின் பலமுள்ள நாமத்தில் வாக்கு கிடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவர் இவர்கள் மீது இப்பொழுது கடந்து வருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானுடைய வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காய் தாகமுள்ளோர் மீது என் தண்ணீர் ஊற்றுவேன் என்று சொன்னீரேன். தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகள் மீது அந்த அபிஷேகத்தின் வல்லமை இறங்கிக் கொண்டு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒருவரை நிறுவிடக் கூடாது. ஒவ்வொரு வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வயதானவர்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும். ஆவிலே நிரம்பி ஜெபிக்கிற அனுபவத்தை இந்த பிள்ளைகளுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் இந்த அனுபவம் உண்டாவதாக. ஒவ்வொருவருக்கு அந்த கிருபைகளை தாரும். இன்று முதல் பரிசுத்தவான்கள், ஊழியர்கள், தேவ மனிதர்களுக்காக ஆவியில் நிறைந்து ஆவியானுடைய தேவ சித்தத்தின்படி உம்முடையத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்று ஜெபிக்க கிருபை தாரும். இதோ உம்முடைய வல்லமை நிரப்பி ஆட்கொள்ளுகிற அன்பிற்காய் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் அப்பா. இன்று முதலுடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகட்டும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பி இருக்கிறார். நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க, விசுவாசிங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்க. தினமும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நிரம்பி ஜெபிங்க. ஆவியானவர் ஜெப நேரத்தில் உங்களை அருமையாய் வழி நடத்துவார். அந்த வழி நடத்துதலின்படி ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் புதிய அனுபவங்களை எல்லாம் காண்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பழுது ஒன்றுமில்லை, உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே, கவர்ந்து கொண்டவளே, என் இருதயத்தை கவர்ந்து கொண்டவளே. நீ என் மனவாளி, உன்னாத்துமனேச நான் தானே. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. உன்னில் பழுது ஒன்றுமில்லை, நீதான் பூரண ரூபவதி. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் அற்புத விடுதலை பிரார்த்தனை நவம்பர் 16 தேதி காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். கடன் பிரச்சனையா, கண்ணீரா, வியாதியின் வேதனையா, பிசாசின் போராட்டமா, பாவத்தினால் விளைந்த சாபமா? உங்களின் அத்தனை பிரச்சனைகளுக்கும் இயேசு கிறிஸ்து விடுதலை தருவார். உபவாசத்தோடு வாருங்கள். தொடர்புக்கு 0463922002. அன்பார்ந்த நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களின் தெளிவான முகவரி தொலைபேசி எண்ணோடு சேர்த்து நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: இயேசு விடுவிக்கிறார், தொலைக்காட்சி பிரிவு 4, மாவடி, தூத்துக்குடி மாவட்டம், 628211.
தொலைபேசி எண் 046392200022, 24 மணி நேர ஜப உதவிக்கு 046392200000. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.